ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஓகே, ஓகேங்க. ஸோ தி அதர் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தோம், இந்த ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது பார்த்துடலாம் நம்ம டிரான்சாக்ஷன் டைப். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் டைப்ல சொல்லுங்க. டிரான்சாக்ஷன் டைப்ல ஓகே ஓகே. ஸோ அதான் டிரான்சாக்ஷன் டைப்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது ஒரே பேஜ்ல தான் எல்லாமே டிஃபைன் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ்க்கு நம்ம இதுல தான் பண்ணுவோம். பாத்தீங்களா நம்ம டிரான்சாக்ஷன் டைப்? இல்ல ப்ரோ பார்க்கல. ஓகே ஃபைன். ஸோ இதுல டிரான்சாக்ஷன் டைப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, சார்ஜ் பேக் எல்லாம் இருக்கும். ஸோ இதுல இன்வாய்ஸ்ங்கிறது நமக்கு நார்மலா நம்ம எப்போ வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு செல் பண்றோமோ அப்போ வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதே இதுல நமக்கு டெபாசிட் அண்ட் கேரண்டி இருக்கும். ஸோ டெபாசிட்னா என்ன அப்படின்னா, இப்போ லட்சே வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்துட்டு லட்சே 100 குவான்டிட்டிஸ் தேவைப்படும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அக்ரீட் ப்ரைஸ்ல வந்துட்டு, யூனிட் ப்ரைஸ்ல வந்துட்டு நான் சொல்லிடுவேன் இவ்வளவு குவான்டிட்டியும் வந்துட்டு எனக்கு தேவைப்படும், ஸோ நீங்க சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ கம்பெனிகிட்ட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா கஸ்டமரு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு போத் இது டாக்குமெண்ட் கமிட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபைனான்சியல் கமிட்மெண்ட். ஸோ 100 into 1000. ஸோ 1 lakh ருபீஸ் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்து 100 குவான்டிட்டிஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே. இன்கேஸ் ஆஃப் கேரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு மட்டும் தான் சொல்லணுமே தவிர ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. எப்போ வாங்குறோமோ அப்போ இது பண்ணிப்போம். இது ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காகன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் உங்களோட அனாலிட்டிக்ஸ் அதர் இது பிஐ மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் அனாலிட்டிக்ஸ் கூட டிரைவ் பண்ணிக்கலாம். இதில் கேரண்டி பேஸ்ட் இது ரெவன்யூ ஜென்ரேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெபிட் மெமோ இருக்கு, கிரெடிட் மெமோ இருக்கு. ஸோ இதுல அந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கீங்களா? ஆமா, அதே இதுல தான் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, மூவ் பண்ணலையா? இல்ல இல்ல, அதே இதுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு டிரான்சாக்ஷன் டைப். ஸோ ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றோம் நான். ஓகேங்களா? ஸோ டெபிட் மெமோ அண்ட் கிரெடிட் மெமோ பாத்தீங்க அப்படின்னா, டெபிட் மெமோ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா கஸ்டமரோட பேலன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், கிரெடிட் மெமோ வந்துட்டு கஸ்டமர் பேலன்ஸ் டிக்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பேக். ஸோ சார்ஜ் பேக்னா என்ன அப்படின்னா, இப்போ சில சினாரியாஸ் இருக்கும் நமக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு பில்லு இருக்கும், ஓப்பன் பில்லு. லெட்ஸ் சே இந்த பில்லுக்கு வந்துட்டு 10,000 கொடுக்கணும் அப்படின்னா 5,000 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் 5,000 அவங்க பே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டியூ டேட் எல்லாம் கிராஸ் பண்ணி ரொம்ப நாளா போயிட்டு இருக்காது. ஓகே. ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிஸ்லாம் ஜென்ரலா அந்த கிரெடிட் இன்ஜின்லாம் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்துட்டு கஸ்டமரோட பேயிங் வர்த்தினஸ் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதுல வந்துட்டு அவருக்கு ரேட்டிங் வந்துட்டு டீக்ரேட் ஆயிடும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பில்லை க்ளோஸ் பண்ணிடுங்க, அதாவது அந்த 5,000 இருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த 5,000 வந்துட்டு புது பில்ல ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் பில்லை க்ளோஸ் பண்ணிட்டு புது பில்லோட நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுதான் நமக்கு சார்ஜ் பேக். ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இப்போ நமக்கு லட்சே போஸ்ட் டேட்டட் செக் இருக்குன்னு வைங்களா. புரியல புரியல, அது போஸ்ட் டேட்டட் செக். வேறையா இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிடுவோம்.
இந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரிசிப்ட் ஒரு ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். இதுல வந்துட்டு பேமெண்ட் மெச்சூரிட்டி டேட் ஒன்னு இருக்கும், பேமெண்ட் டேட் ஒன்னு இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் யூஸ் பண்ணுவோம். பட் மற்ற கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட டேட்டு மெச்சூரிட்டி டேட்லாம் இருக்காது. மெச்சூரிட்டி டேட்ல நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அமௌண்ட், அவ்வளோதான். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன் நேம். ஸோ இது வந்துட்டு பிஸ்னஸோட நேமிங் கன்வென்ஷன் பொறுத்து. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது டிரான்சாக்ஷன் கிளாஸ், அதுதான் நம்மளோட டிரான்சாக்ஷன் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்மளது ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா ஓப்பன்ல இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பெண்டிங்னா வந்துட்டு ஒரு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்துட்டு பெண்டிங் போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்டு அப்படின்னா இதை யூஸ் பண்ண கூடாதுங்கிறக்காக நம்ம இது பண்ணலாம். ஸோ வாய்டுக்கும் க்ளோஸ்டுக்கும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு அப்ளிகேஷன் ரூல் செட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இது சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா. அப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோங்கிறது. நமக்கு வந்துட்டு லைன் இருக்கும், டாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரைட் இருக்கும், ஃபினான்சியல் சார்ஜஸ் இருக்கும், அப்புறம் அதர் சார்ஜஸ் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இதில் இப்போ கஸ்டமர் வந்துட்டு ஃபுல் பேமெண்ட்டாக பண்ணுறாருனா பிரச்சனை இல்லை, டோட்டலாக வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும். இன்கேஸ் அவர் பார்ஷியல் பேமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணுங்கிறத இதில் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதர் லைன் அண்ட் டாக்ஸ் ப்ரோரேட், அப்படி இல்லாட்டி லைன் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் லைன் ஃபர்ஸ்ட்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா லெட்ஸ் ஏ 7000 வந்துட்டு லைனு, அதர் இது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் 1000, அப்புறம் ஃபினான்ஷியல் சார்ஜஸ், அதுக்கப்புறம் அதர் சார்ஜஸ் 1000. ஸோ இதுதான் நமக்கு 10,000. ஸோ இந்த கேஸில் லைன் ஃபர்ஸ்ட்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லைனில் மட்டும்தான் 5000 டிடக்ட் ஆகும், மற்றது எல்லாமே அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். ஓகே. ஸோ இதே இதில் லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரோரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டேக்ஸையும் லைனையும் கன்சிடர் பண்ணி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அந்த அமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அதே இது ப்ரோரேட் ஆளுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்மளோட அந்த ஃபைனான்ஸ் சார்ஜு, டேக்ஸு, ஃப்ரைட்டு எல்லாமே காமனாக எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ரூல் செட்டு. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் டேட்டு நோன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிசீவபிள். ஸோ இது வந்துட்டு இப்போ நமக்கு இந்த டிரான்சாக்ஷனில் கிரியேட் பண்ணுற இது வந்துட்டு நமக்கு ஓப்பன் ரிசீவபிளில் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் வரும். ஸோ இது ஆல்வேஸ் எனேபிள்டு. அதுக்கப்புறம் போஸ்ட் டு ஜிஎல், இதுவும் ஆல்வேஸ் எனேபிள். ஏன்னா இது நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண முடியாது ஜிஎலுக்கு. அதுக்கப்புறம் நேச்சுரல் அக்கௌண்ட் ஒன்லின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி, இன்னொன்று வந்துட்டு ஓவர் அப்ளிகேஷன். ஸோ ஓவர் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா லெட்ஸ் ஏ இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்துட்டு 10,000 தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் கஸ்டமர் வந்துட்டு 11,000 நான் பே பண்ணிடுறேன், 1,000 என்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, நான் லேட்டராக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கேஸ்ல நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால இது பண்ண முடியாது, ஓவர் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதே இது ஓவர் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் அது ஆன் அக்கௌண்ட்ல போயிடும். அதுதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் லேட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுவும் நம்ம சிஸ்டம் ஆப்ஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேட்டாக வந்துட்டு கஸ்டமர் பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி போடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் லேட் சார்ஜ் கால்குலேஷனு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணுறோம், இதெல்லாம் நார்மலு. அதுக்கப்புறம் சைன் கிரியேஷனு. ஸோ நமக்கு இன்வாய்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேஸ்ட் ஆன் தி டிரான்சாக்ஷன் டைப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஆப்ஷனு, பிரிண்டிங் நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் இதில் அட்டாச் பண்ணுறதுனா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் டேர்ம்ஸு. இது பேமெண்ட் டேர்ம்ஸ், இமீடியட்டா 7 டேஸா 10 டேஸான்னு சொல்லிட்டு. ஹலோ. ஆ சொல்லுங்க ப்ரோ. ஆ ஓகேங்களா? அது ஓகே. ஓகே ப்ரோ, அது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருவோம் நம்ம, ரிசீவபிள் அக்கௌண்ட், ரெவன்யூ அக்கௌண்ட் இதெல்லாமே. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு செட்டப்போட இது தானே ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் தான். செட்டப்போட இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி செட்டப் ஏபியில் பண்ணுற மாதிரி இது ஜிஎல்சி
ஏஆர்ல பண்றோம் ஃபுல்லாவே. ஆமா கரெக்ட். ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இல்லல்ல, இப்போ இப்போ எல்லாத்துக்குமே காமன், இப்ப பண்ற நீங்க சொல்ற திங் எல்லாத்துக்குமே காமனான திங். ரிசீவபிளுக்கு வரதான காமனான திங் தான் நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா? ஆமா. ஓகே சரி சரி. இல்ல நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்க? என்ன மாதிரினா இப்போ ஏபி இப்போ ஏஆர் ப்ராசஸ் பண்றோம், உள்ள என்னென்ன மேண்டேட்டரி திங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே சொல்லிடுறீங்க அதானே? இப்போ நம்ம ஏஆர் இன்வாய்ஸ் போடுறோம் ப்ரோ, அதுக்கான தேவையான திங்ஸ் நெசசரி திங்ஸ் எதுக்கிட்ட மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். அதுதான் காமன் திங்ஸ் இல்ல சொல்லிடுவோம், ஒரு சிலது மட்டும் நம்ம கான்ஃபிக் அதாவது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கும்போது பார்ப்போம். மற்றபடி இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நமக்கு காமன் திங்ஸ். ஓகே இது இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் இல்லாம நம்மளால இன்வாய்ஸே போட முடியாது. அந்த கான்ஃபிகரேஷன் இப்போ இப்போ என்ன டவுட் அப்படினா, இப்போ இன்வாய்ஸ் ஒன்னு வருதுன்னு வெச்சுக்கோங்களே, பில்ஸ் ரிசீவ் ஒன்னு வருது, இப்போ என்ட்ரி நம்மளுக்கு காசு உள்ள வருதுன்னு வெச்சுக்கோங்களே, இப்போ ஒரு ஒரு சினாரியோக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம செட்டப் மாத்தணும்ல. இப்போ இல்ல எல்லாத்துக்குமே காமனான திங் இதுதானா? ஒவ்வொரு சைட் ஆஃப் இன்வாய்ஸ்க்கு மாறும் மாறும்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் செட்டப்? இல்ல ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு மாறாது உங்களுக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் சேம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ கேக்குதுங்க உங்களுக்கு? கேக்குதா? ஆ அத கான்ஃபிகரேஷன் ஏதோ கேட்டீங்களே சொல்லுங்க. இல்ல 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 ப்ரோ, கான்ஃபிகரேஷன் இல்ல, செட்டப் பத்தி தான் கேட்டேன். ஜஸ்ட் இது எல்லாத்துக்கும் வந்து இதுதான் இந்த நார்மல் செட்டப் யூஸ் ஆகும்ன்ற மாதிரி கேட்டேன். ஆமாம் எல்லாத்துக்குமே நார்மல் தான். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு இன்வாய்ஸஸ் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறது வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த 10 பிரான்ச் லட்சே 50 பிரான்ச் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 50 பிரான்ச்சில் எனக்கு 10 பிரான்ச் மட்டும்தான் வந்துட்டு இது இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ நான் இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ஆஃபீஸஸ்லையுமே வந்துட்டு இதே ப்ராசஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு ப்ராசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ப்ராசஸ் வைஸ் சேம்ங்கிறனால நமக்கு செட்டப்பும் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். பட் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் நம்ம தனித்தனியாக பண்ணணும் அதுதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் மேண்டட்ரியாக கொடுக்கணும். ஒன்று வந்துட்டு ரிசீவபிள் ரெவன்யூ. ஏன்னா நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரிசீவபிள் டு ரெவன்யூ தான் வந்துட்டு என்ட்ரி. ஸோ நமக்கு ஆட்டோ அக்கௌண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக ஆட்டோ அக்கௌண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது மேண்டேட்ரி ஆப்ஷன், மேண்டேட்ரி செட்டப் கிடையாது, பட் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கஸ்டமர் சைட்டில் கொடுக்கலாம், இல்லை இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் கொடுக்கலாம், இல்லை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இதில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது நம்ம அதில் கொடுக்கறதுக்கு. ஸோ லெட்ஸே நம்ம டிரான்சாக்ஷன் டைப்புன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல நமக்கு கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு பிக் பண்ணிக்காது. ஓகேங்களா? இது வந்துட்டு நமக்கு மேனுவலா இருந்தது, மேனுவல் டிரான்சாக்ஷன் வைங்களா, பிரச்சனை இல்லை, நம்ம மேனுவலா கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது அதர் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல கூட இருக்கும். எதுலன்னா நம்மளோட இது ஆட்டோ இன்வாய்சஸ். ஆட்டோ இன்வாய்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல இருந்து நம்ம இன்டகிரேட் பண்றதுக்காக. ஸோ லெட்ஸே நம்ம ஏர்டெல் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே. ஸோ ஏர்டெல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பில் பே பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த பில் பே பண்ணுறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மொபைல் ஆப்பில் பண்ணுவீங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனு நம்மளால் ஆரக்கிள் கூட டைரெக்டாக இன்டர் லிங்க் பண்ண முடியாது. இங்கே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் விழுகாது. ஏன்னா அதோட டேட்டா பேஸ் வேறு, நம்ம மொபைலில் பண்ணுற டேட்டா பேஸ் வேறு. ஸோ இது வந்துட்டு நம்ம கோர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். எதுன்னா ஆக்சுவல் பிஸ்னஸ் ஏர்டெல்லோடது. ஓகேங்களா? ஸோ இதில் பண்ணுற டிரான்சாக்ஷன் நமக்கு ஆரக்கிளில் வந்து விழணும். ஓகே. ஸோ இது விழணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்டக்ரேஷன் செட் பண்ணணும், பேசிக்காக அந்த கோர் சிஸ்டத்துக்கும் நம்மளோட ஆரக்கிளுக்கும். ஸோ இந்த இன்டக்ரேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பார்ட் ஆஃப் இன்டக்ரேஷன் வந்துட்டு நமக்கு இந்த சிஸ்டம்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதெல்லாம் தான் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் இப்போ நம்ம அக்கௌண்ட் டிஃபரன் லெட்ஸே வந்துட்டு இந்த ஆட்டோ அக்கௌண்டிங் ரூலில் நம்ம டிரான்சாக்ஷன் டைப்ல இருந்து பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். பட் இதுல வந்துட்டு நம்ம கொடுக்கலன்னு வைங்களா அக்கௌண்ட்டு. ஸோ சிஸ்டம் இதுல செக் பண்ணுவோம், அக்கௌண்ட் இல்லைன்னா டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்க மேனுவலா பண்ணி இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேனுவலா நம்ம பேக்ஹெண்ட்ல இருந்து அப்டேட் பண்றது கஷ்டம். ஏன்னா சிசிஐடி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட, அதாவது அந்த அக்கௌண்ட் காம்பினேஷன் ஐடி தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மேனுவலாக பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு மினிமம், இப்போ நீங்கள் ஏர்டெல் ஆஸ் அ ஹோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 10,000-20,000 டிரான்சாக்ஷன் வரும். ஸோ ஒன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆட்டோ அக்கௌண்டிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் டைப்புன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டேக்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு இதாகும், இதுலேருந்து வரும். ஸோ இதே இதில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு இப்போ நமக்கு ஜிஎஸ்டி கேசஸ்லாம் இருக்குன்னு வைங்களா, இந்தியா மாதிரி கேசஸ்க்கு நமக்கு ஜிஎஸ்டி வந்துடும். ஸோ ஜிஎஸ்டி வந்தது அப்படின்னா நமக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது பொறுத்து நம்ம ஜிஎஸ்டியில் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸுக்கு நம்ம இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. பட் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்துட்டு இருக்கும். எப்படின்னா நம்ம இபிஎஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் மாடியூல் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம இதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் அக்கௌண்ட் எல்லாமே கொடுப்போம். ஸோ தட் அந்த இன்வாய்சஸ் இம்போர்ட் பண்ணும்போது டேக்ஸு கூட சேர்த்து கால்குலேட் ஆகிக்கும். ஓகேங்களா? அது ஒரு தடவை பண்ணி காமிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப இல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இதுல இந்த இதெல்லாம் செக்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி சாம்பிள் மாதிரி ஏதோ ஒன்று இது இபிஎஸ் ஸ்டாட் சொல்றீங்களா? ஆமா, அது பண்ணலாம். அது என்ன பார்த்து சொல்றேன். ஓகே, அது காமன் தான். அது பண்ணிக்கலாம். அது நான் பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைட் அக்கௌண்ட்டு, கிளியரிங் அக்கௌண்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ ஓகே, இது போக நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும். அன்அன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அன்பில்ட் ரெவன்யூ அக்கௌண்ட்டுன்னு ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இதில் அன்அன் ரெவன்யூ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு லெட்ஸே இது எந்த மாதிரி கேசஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளோட இது
நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 1 இயருக்கு நீங்கள் பே பண்ணிடுவீங்க. ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாட்டி அமேசான் எடுத்துக்கோங்க, அமேசான் எடுத்துக்கோங்க, அமேசான் ப்ரைம் எடுத்துக்கோங்க. ஸோ 999 1 இயருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூனில் தான் அப்போ எல்லாமே வந்துட்டு ரெனியூ பண்ணுவாங்க. கேஸில் பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு வந்துட்டு டோட்டலாகவே 1 இயருக்கு வந்துட்டு ஒரே ஒரு மாதம் ஒரே ஒரு நாள் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆன மாதிரி காமிக்கும் சிஸ்டத்தில், அக்கௌண்டிங் டேர்ம்ஸில். பட் வேற இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரெவன்யூ வந்துட்டு ஸ்பிளிட் அவுட் பண்ணுவோம் மந்த்லி. ஸோ லெட்ஸ் ஏ 1200 அப்படின்னா நம்ம அதை டிவைடட் பை 12 போட்டுருவோம், ஒவ்வொரு மாதமும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னா, அன்னன் ரெவன்யூ வந்துட்டு நமக்கு 1200 இருக்கும். ஸோ நம்ம எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அப்போ ஒன்று ஒன்றா வந்துடும், ஒன்று ஒன்றா வந்துட்டு நாக் ஆஃப் ஆகும் ரெவன்யூ கூட 100 100 சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் அன்னன் ரெவன்யூ. ஸோ அன்பில் ரெவன்யூ வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் இட். எப்படி அப்படின்னா, இந்த கேஸில் நெட்ஃப்ளிக்ஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட சர்வீஸை கெயின் பண்ணிக்கிறோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நீங்கள் பில்டிங் எல்லாம் கட்டி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட இதை சேல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு அன்பில்ட் ரிசீவபிள். ஓகே, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு இதில் டிரான்சாக்ஷன் டைப்ல. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, இருக்கு. என்னன்னா இது பண்ணும் போது அதாவது எப்படின்னா, டிரான்சாக்ஷன் ஏதாவது ஒரு இது மாதிரி காமிங்க, இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணி அது மாதிரி. நான் அப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா டவுட்ஸ் இதுல வரும். இந்த கிளாஸ்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம அந்த கிளாஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா இன்வாய்ஸ், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ இது இருக்கு. ஏன்னா ஏஆர்ல நான் பண்ணதில்லை. ஏபினா நம்மளுக்கு ஐடியா இருக்கும், பட் ஏஆரே உல்டாவா இருக்கும்ல. எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ஒன்று வந்துட்டு கோர் சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு ஆரக்கல். ஸோ ஆரக்கல் தான் வந்துட்டு என் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கோர் சிஸ்டம் என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு சிம்பிள் கேஸு. ஸோ இதுலேயே இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. அதே இதில் நமக்கு ரெண்டு சிஸ்டம் இருக்குது, ரெண்டு அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பேசிக்காக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதுலேயே வந்துட்டு நமக்கு ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இது போக நமக்கு லெகசி சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ லெகசி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி யூஸ் பண்ண சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கூட நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்கிறது, அக்கௌண்டிங் ரெபாசிட்ரி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம செக்ரிகேட் பண்ணணும் வைங்களா, இதுதான் வந்துட்டு கோரு, இது நான் கோரு, இது வந்துட்டு லெகசி டேட்டான்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எதில் பண்ணுவோம் அப்படின்னா இதில் தான் பண்ணுவோம். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கும் நம்ம தனித்தனியாக டிஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு இம்போர்ட்டடு, இன்னொன்று வந்துட்டு மேனுவலு. ஸோ மேனுவல்னால் இப்போ நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுறது. ஸோ இம்போர்ட்டட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்சாக்ஷன் சோர்ஸ் கொடுத்துட்டோம், ஏஎஸ்பி. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பிங்கிறது வந்துட்டு நம்மளோட கோர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஆக்டிவ்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு இதாகுங்கிறதுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்கும், டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன்று இருக்கும், பேட்ச் நம்பரிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பேட்ச் நம்பரிங் வந்துட்டு இதில் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இது வந்துட்டு மேனுவல் பேட்ச் நம்பரிங். ஸோ இதே இது கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்துட்டு கொடுக்கல, டிரான்சாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் டிரான்சாக்ஷன் தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் நம்பருங்க.
சோ எதில இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படினா 1000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 1000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஆமா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் செட்டப்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். சோ செட்டப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றேன்னு வைங்களேன், ஜஸ்ட் த்ரூ செக் பண்றதுக்காக, இன்வாய்ஸ் கிரியேட் ஆகுதா ஏதாச்சும் இஷ்யூஸ் வருதான்னு செக் பண்றதுக்கு. சோ அப்போ மொதல் டிரான்சாக்ஷன் வந்துட்டு 1000 ஆ இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்களா? இல்ல ஏதாவது டவுட்? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 1000 ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்குமா? ஆமா. ஓகே. இது எப்படி ப்ரோ? இது ஏன் இது இல்ல எப்படி அப்படின்னா, ஏதாவது இது லாஸ்ட் நம்பர்னா நமக்கு டிரான்சாக்ஷன் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்ங்கறது இதுல சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஓ 1000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றீங்களா? ஓகே. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஓகே. பட் ஆனா இந்த சோர்ஸ் ASP சோர்ஸ் இன்வாய்ஸ்னா எதை குறிக்குது ப்ரோ? பேட்ச் சோர்ஸ்னா எதை மீன் பண்ணுவோம் இந்த சோர்ஸ்? ஸோ இந்த சோர்ஸ்னா என்ன அப்படின்னா, எந்த அப்ளிகேஷன்லேருந்து டேட்டா வருதுங்கிறது தான் இதில் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் நம்ம ஒன்னொன்றுக்கும் இம்போர்ட் பண்ணுவோமா இல்லை எப்படி ப்ரோ? அது ஆமாம், ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இப்போது இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பிக்கு கொடுத்துருக்கோம். இல்லை ஒரு சிஸ்டம் சாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப் சோர்ஸ்ன்னு போடுவோம், SAP சோர்ஸ்ன்னு போட்டுருவோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டிரான்சாக்ஷன் சோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக பண்ணுவோம் நம்ம. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி டாக்குமெண்ட் நம்பர் டு டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ இப்போ நமக்கு இது வருதுன்னு வைங்களா, ரிட்டர்ன்ஸ் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா அதோட நம்பர் வந்துட்டு நமக்கு டிரான்சாக்ஷன் நம்பரில் காப்பி ஆகணுமாங்கிறது தான். ஸோ அது வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ டிரான்சாக்ஷன் நம்பர் டூப்ளிகேட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம், ஏன்னா டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன் நம்பர் வந்துட்டு நமக்கு ரீகன்சிலேஷன் இஷ்யூஸ் வருங்கிறதுனால. ஓகே. ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம டூப்ளிகேட் இன்வாய்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஃபைன் ஃபைன். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா காப்பி டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஃப்ளெட்ஸ் ஃபீல்ட் டு இது ஃப்ளெட்ஸ் ஃபீல்ட். அதாவது இதுல என்ன சொல்றோம் அப்படினா நமக்கு அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு DFF மூலமா கேப்சர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேப்சர் பண்ணுற இன்ஃபர்மேஷனு இப்போ நமக்கு இதில் வரணுமா அப்படிங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். கிரெடிட் மெமோவில் கிரெடிட் மெமோவில் அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்கிறோம் பேசிக்காக. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு இன்வாய்ஸ் 10,000 கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நாக் ஆஃப் பண்ணுறதுக்கு லெட்ஸ் சே வந்துட்டு 2000 வந்துட்டு ஒரு கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கிரெடிட் மெமோல வந்துட்டு டிரான்சாக்ஷன்ல இருக்கிற அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் வரணுமா இல்லையாங்கிறதா இதுல டிஃபைன் பண்றோம். இதுல காப்பி ஃப்ரம் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிரெடிட் மெமோலயே வந்துடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசிப்ட் ஹேண்ட்லிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வைங்களா, ஸோ அதர் அப்ளிகேஷன் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து, அதாவது நம்மளோட கோர் அப்ளிகேஷன் ஏர்டெல் கேஸ் எடுத்துப்போமே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சோர்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து வர்ற டேட்டாவை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், எடிட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் நம்ம கன்சியூம் மட்டும்தான் பண்ணிப்போம். ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வைங்களேன், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது தான் இதில். ஸோ அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்துட்டு ஆன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு ரீஃபண்டு. ஸோ இதில் ரீஃபண்ட் கொடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோங்கிறது. ரீஃபண்ட் பண்ணலாம். ஓகே. ஆமாம், ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வச்சுப்போம், பட் அது கஸ்டமர் அக்கௌண்ட்லேயே இருக்கும், லேட்டர் பர்ச்சேஸுக்கு கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்மளோட பிக் பேஸ்கட் மாதிரி. ஓ ஃபைன். அந்த இது மாதிரி வாலெட் மாதிரி. ஆமாம் கரெக்ட். அவங்களுக்கு திருப்பி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆமாம் கரெக்ட், அதே தான். பட் ஆனால் அமௌண்ட் வந்து கேஷாக அவங்களுக்கு அனுப்பலாமா இல்லை அவங்களும் வாலெட்டில் தான் போய் வருமா? இல்லை அது வேலெட்டில் தான் போகும், நம்மளுக்கு நமக்கு கேஷாகவே இது பண்ண முடியாது, அது ஜஸ்ட் விர்ச்சுவல் கரன்சி மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே ஓகே ஓகே. அதை லேட்டர் பர்ச்சேஸில் மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்க முடியும். சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஃபீல்ட் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
இன்வாய்ஸ் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இருந்து இம்போர்ட் பண்றதுனால எந்த ஃபீல்டை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணிக்கிறோங்கிறது தான். ஸோ இதில் இந்த ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு இந்த ஃபீல்டை வேலிடேட் பண்ணிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாம் புல் இன் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் டைப்பு. ஸோ இதுக்கு முந்தின ஸ்டெப்ல பண்ண பார்த்தீங்களா டிரான்சாக்ஷன் டைப்பு, அதை வந்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் சிஸ்டம் டிஃபால்ட் பண்ணிக்கும், நம்ம மறுபடியும் கொடுக்க வேண்டியதில்லை அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரெடிட் மெமோ பேட்ச் சோர்ஸ். ஸோ இது நம்ம எப்படி இதுக்காக பண்றோமோ சிமிலர்லி நம்ம கிரெடிட் மெமோக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், ஆனா இது கொடுத்தாதானே ப்ரோ பண்ண முடியும். எதுங்க கிரெடிட் மெமோவா? ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்திருக்கல. ஆமாமா, அது கொடுக்கணும். ஓகே, அது மட்டும் தான் இருக்குமா இல்ல அந்த இத கிளிக் பண்ணுங்க வேற என்னன்னா இருக்கு? ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றோமோ அது எல்லாமே இதுல வந்துடும் நமக்கு. இது நமக்கு விஷன்ங்கிறனால நமக்கு கொஞ்சம் நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கும். இது பாத்தீங்கன்னா டிராக் பண்ண பண்ண போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு இருக்காது. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கும் நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் டைப் இருக்கும், அதாவது இன்வாய்ஸ்னா அப்படி. அதுதான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிரெடிட் மெமோ பேட்ச். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இன்வாய்ஸுக்கு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி கிரெடிட் மெமோக்கு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது இதில் அட்டாச் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். மேண்டேட்ரி ஆப்ஷன் இல்லை, இது ஆப்ஷனல். வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா. ஸோ மேனுவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ தான் ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் மேனுவலுக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது இம்போர்ட்டட் டிரான்சாக்ஷன் சோர்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் செட்டப்ஸ் கொடுக்கணும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வேலிட் லைன் வருது அப்படின்னா இன்வேலிட் லைனை வந்துட்டு நம்ம எப்படி ரிஜெக்ட் பண்ண போறோமா, இல்லை இன்வேலிட் இருந்தாலுமே வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இது வந்துட்டு என்ன கொடுப்போம் அப்படின்னா ரிஜெக்ட் இன்வாய்ஸ். அப்போதான் வந்துட்டு நமக்கு ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்கும். இல்லை டூப்ளிகேட்டடாக வரும். ஓகே ஆமாம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎல் டேட் அண்ட் க்ளோஸ் பீரியட். ஸோ ஜிஎல் டேட் வந்துட்டு பீரியட் க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை அட்ஜஸ்ட் பண்ணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அட்ஜஸ்டன்ட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட் இருக்கு பாருங்க, அதில் போய் விழுந்துடும் இந்த டிரான்சாக்ஷனு. ரிஜெக்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா பீரியட் ஓப்பன் ஆகல, அதனால ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே ஓகேங்களா. ஸோ அடுத்தது குரூப்பிங் ரூல் இருக்கு. ஸோ குரூப்பிங் ரூல்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். அதாவது குரூப்பிங் ரூல் பார்ப்போம், இன்வாய்ஸ் லைன் ஆர்டரிங்கு, அப்புறம் ஆட்டோ அக்கௌண்டிங்கு. ஸோ இது மூணு பார்ப்போம், பார்ட் ஆஃப் தட் இது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு குரூப்பிங் ரூல்னா என்ன அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்லேருந்து ஒரு அஞ்சு டிரான்சாக்ஷன் வருதுன்னு வைங்களேன். இந்த அஞ்சு டிரான்சாக்ஷனை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதாவது ஆன் வாட் பேசிஸ் வந்துட்டு நம்ம இதை ஒரு இன்வாய்ஸாக வந்துட்டு கிரியேட் பண்ணணுங்கிறது தான் வந்துட்டு இந்த குரூப்பிங் ரூலில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே ஓகேங்களா. ஸோ அதுதான், அது நம்ம டீட்டெயிலாக இதில் பார்ப்போம் நம்ம அடுத்த கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது. ஸோ இப்போதைக்கு குரூப்பிங் ரூல்னா இன்வாய்ஸஸை வந்துட்டு ஒரு இன்வாய்ஸாக கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் டிஃபால்ட் ஹைராக்கி. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பில் டு எங்க போகணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் கிரெடிட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது கலெக்ஷனு இதெல்லாமே யூஸ் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இது நமக்கு விஷன்ங்கிறனால அலோவ் சேல்ஸ் கிரெடிட் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, இது மேண்டட்ரி ஆப்ஷன் இல்லைன்னு வைங்களா நமக்கு. ஓகே ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ஆல்வேஸ் இட் இஸ் அட்வைஸ் டு ஹாவ் ஐடிஸ். ஸோ ஐடிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஏன் வந்துட்டு வேல்யூஸ் எடுத்துக்க மாட்டோம் ஜென்ரலாக அப்படின்னா, இப்போ சோல் டு கஸ்டமர் கொடுக்குறேன்னு வைங்களேன், சோல் டு கஸ்டமர் வந்துட்டு ஒரு அட்ரஸ்ஸு. ஸோ இந்த ஒரு அட்ரஸ் வந்துட்டு எனக்கு மல்டிபிள் பார்ட்டிஸ் கூட இருக்கலாம்.
வெரி ரேர் கேஸ் நமக்கு யூஷுவலா இருக்காது. அப்படி ரேர் கேஸ்ல வந்துட்டு அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளால செக்ரிகேட் பண்ண முடியாது. பட் அதே இது ஐடிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்துட்டு செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் மெத்தட் நீங்க எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், பேமெண்ட் மெத்தட் இல்லாட்டி கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல HDFCன்னு கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூன்னு எடுத்தீங்கன்னா HDFCன்னு இருக்கும். பட் அதே இது ஐடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெட்ஸ் ஏ 4578 அதே இது இன்னொரு கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு HDFCயா இருந்தாலுமே ஐடி வந்துட்டு வேறயா இருக்கும். ஓகே ஆ ஃபைன் 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 ஆமா. சோ அதனால ஐடி எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் ஆல்வேஸ். ஓகே சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஐடிஸ் தான் கொடுப்போம். நம்ம இது கொடுக்க மாட்டோம் பேசிக்கா. ஓகே ஓகேங்களா. அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் ஓகே. ஆமா ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டிரான்சாக்ஷன் டைப்பு இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே ஐடிஸ் போட்டோம்னா நமக்கு யூனிக் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது நம்ம டிசைட் பண்ணி இது பண்ணிப்போம். அவ்வளோதான் வந்துட்டு நமக்கு இதில் டிரான்சாக்ஷன் சோர்ஸோட செட்டப்ஸ். ஓகே ஓகே. ஆனால் எல்லாமே ஒன்று தான், சேல்ஸ் கிரெடிட் வேலிடேஷனும் அதே தானே, சேம் திங் தானே? ஆமாம் அதே தான், எல்லாமே நம்ம ஐடிஸாக கொடுக்குறோம் அவ்வளோதான். ஓகே ஐ மீன் ஐடிஸா கொடுக்கறோம்ல அது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஐடியா கொடுக்குறோமா வேல்யூவா எப்படி கொடுக்க போறோம். ஓகே ஓகே ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இது இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு ஆட்டோ அக்கவுண்டிங் சொன்னேன் நான். இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இதுல மேல பாத்தீங்கன்னா ரிசீவபிள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேபிள் நேம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அபார்ட் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு டிரான்சாக்ஷன் டைப்பு சைட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனி எல்லாத்துக்கும் different different ஆ இருக்குமே, அதுக்கு மாதிரி போடணுமா bro? இது கம்பெனினா ஆபரேட்டிங் யூனிட் சொல்றீங்களா? ஆமா ஆபரேட்டிங் யூனிட். ஆமா ஆமா ஒவ்வொண்ணுக்கு நாம தனி தனியா போடணும். சோ இதல பாத்தீங்கன்னா இது நமக்கு டாக்ஸேஷன்ங்கறனால நமக்கு another option கூட இருக்கும். என்ன அப்படினா நமக்கு வந்துட்டு கஸ்டமர் சைட்டா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இல்ல டிரான்சாக்ஷன் டைப்பா இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு நார்மல் கான்ஃபிகரேஷன்லேயே வந்துடும் நமக்கு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாக்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் லைன்ஸ்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை மெமோ லைன்ஸு. ஸோ அது அடுத்தது பார்ப்போம் எதுக்காக அது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு இது வரும். ஸோ இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டம் லைன் நம்மளாக இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா நான் இன்வென்ட்ரி ஐட்டம் தான் வந்துட்டு நம்ம மெமோ லைனுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெமோ லைனை தான் வந்துட்டு இங்கே ஸ்டாண்டர்ட் லைனுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் எல்லாமே கொடுப்போம். ஸோ அதில் டேக்ஸை வந்துட்டு ரெவன்யூ லைனாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெமோ லைனை வந்துட்டு அட்டாச் பண்ணிப்போம். ஓகே இல்லை மெமோ லைன் அட்டாச் பண்ணால் ஓ அது அது கூட சேர்ந்து டேக்ஸ் மாதிரி கிரெடிட் மெமோ அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லாட்டி ஒரு நிமிஷம் இருங்க, நான் முதல்ல அது பார்த்துருவோம். அப்போ ஸோ இதுதான் நமக்கு மெமோ லைனு. ஸோ மெமோ லைன்னா என்ன அப்படின்னா நான் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு பேசிக்காக கொடுப்போம். ஸோ இந்த கேஸில் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, 1 இயர் சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ லெட்ஸே நம்ம சர்வீஸ் தான் வந்துட்டு செல் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி. ஸோ ஐடி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஆரக்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம்னு வைங்களா. நம்மகிட்ட வந்துட்டு தனியா வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா இது மட்டும்தான், சர்வீஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் சப்போர்ட் வாரண்டி பீரியட் இருக்கும். வாரண்டி பீரியட் தான் வந்துட்டு சப்போர்ட்னு சொல்லுவோம். 3 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த மெமோ லைன்ல வந்துட்டு 3 மந்த் சப்போர்ட்னு போட்டுருவோம். பிகாஸ் நம்ம நமக்கு ஆக்சுவல் ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உள்ள இந்த பில்லிங்கு.
ஸோ அது போக இது வந்துட்டு பார்ட் ஆஃப் தட். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஐட்டமாக கன்சிடர் சர்வீஸ் ஏன்னா இது பார்ட் ஆஃப் சம்திங். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்னு சொல்லிட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 months வாரண்டி சப்போர்ட்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் செலக்ட் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். இப்போ முன்னாடி செட்டப்ல பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கு பார்த்தோம் பாத்தீங்களா. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது லைனுக்கு வரும் ஏன்னா வாரண்டி சப்போர்ட்ங்கறனால. ஓகே. சோ இதே இது நம்ம டாக்ஸ வந்துட்டு நம்ம இதுல கன்சிடர் பண்றோம்னு வைங்களேன் மெமோ லைன்ல. சோ இந்த கேசஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இதாவே போயிடும், நமக்கு ஜஸ்ட் மெமோ லைனா போயிடும். சோ இந்த மெமோ லைனை நம்ம அந்த ஆட்டோ அக்கவுண்டிங்ல அட்டாச் பண்ணிப்போம். ஸோ சார்ஜஸ்னா நமக்கு ஃபைனான்ஸ் சார்ஜ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் சார்ஜ் பேக் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா சார்ஜ் பேக். ஸோ அதே கான்செப்ட் தான் அந்த டிரான்சாக்ஷன் டைப் அப்போ. ஸோ அதே தான். ஸோ இது நம்ம கொடுத்துருவோம். இது கொடுத்துட்டு நம்ம யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு இதில் லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் நம்ம 10 quantity போட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இன்டூ பண்ணிட்டு நமக்கு ஆக்சுவல் டோட்டல் காட்டிடும். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓகே. பட் அக்கௌண்ட் எப்படி டிரைவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து தான் டிரைவ் ஆகும். ரெவன்யூ அக்கௌண்ட் இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்துட்டு அதில் நமக்கு வரும். ஓகே. ஓகேங்களா. ரெவன்யூ அக்கௌண்ட்ல நம்ம என்ன ப்ராசஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகிக்கும் அது. ஆமாம், அந்த அக்கௌண்ட் அப்படியே நமக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் ரூலு அக்கௌண்டிங் ரூல் இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம ரெவன்யூ ரெக்கக்னேஷன் பார்க்கும்போது இது பார்ப்போம் நம்ம. இப்போதைக்கு இது விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் மட்டும் பாருங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை இதில் என்னன்னா இதில் வந்து 1 year சப்போர்ட்னு இருக்கு. அது 1 year இது எப்படின்னா அது ரிசீவ் ஆகும் போதே சொல்லிடுமா 1 year சப்போர்ட், 1 year சப்போர்ட் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இதுலேயே இருக்குமா? இல்லை ஆமாம் கரெக்ட், நமக்கு அக்ரிமெண்ட்லேயே எல்லாமே இருக்கும். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இம்ப்ளிமெண்ட் நம்ம process பண்ணலாம் அந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்குமா இது? ஆமா. எப்படி அப்படினா இப்போ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் இது வந்துட்டு உங்களுக்கு லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு மைனர் இதுன்னு வச்சுக்கோங்களா, மைனர் ரெவென்யூன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களா. சோ நமக்கு இந்த வாரண்டி சப்போர்ட்ங்கிறது வெரி லிமிடெட் ரெவென்யூ ஜெனரேஷன் பாயிண்ட். சோ நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. பட் ஸ்டில் இந்த சின்ன பாட்டா இருந்தாலுமே நம்ம விட முடியாது. அட் த சேம் டைம் இது வந்துட்டு வாரண்டி சப்போர்ட்ங்கிறதுனால இதுக்கு வந்துட்டு நம்ம ஐட்டமும் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா வாரண்டி சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ரெப்ளிகா ஆஃப் இல்லாட்டி இன்வென்ட்ரி ஐட்டம் மாதிரி பட் எக்ஸாக்ட்லி நாட். ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்க இன்வென்ட்ரிக்குள்ள ஆட் பண்ணிக்க முடியாது. இது வந்துட்டு ரிசீவபிள்ஸ்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. ஓகே ஓகே ஓகே. சோ அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படினா ஒரு பர்சேஸ் ஆர்டர் வாங்குறாங்க ப்ரோ. ஓகே. அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இன்வாலிட் ஆயிடுது. ஓகே. 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரினியூவல் பண்ற மாதிரி வருது. ஓகே. இப்போ வந்து அந்த பர்சேஸ் ஆர்டர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 12 லாக்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு பியாண்ட் போனா கேட்பாங்க ஆக்சுவலா ஏன் இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. இங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குமா? 1 year சப்போர்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு இதுக்குள்ள அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குமா? இல்ல இதுக்குள்ள அந்த ப்ராசஸ் இருக்காது. ஓகே. சோ இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பாத்திருக்கீங்களா நீங்க ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே? ஆமா ஆமா கரெக்ட். சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டமா நீங்க கன்சிடர் பண்ணிக்க முடியாது கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ இதை நீங்கள் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா இதாக எடுத்துக்கலாம், மெமோ லைனாக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு டாக்ஸேஷன் பாயிண்ட்ல சொல்லலாம். ஸோ டாக்ஸேஷன் பாயிண்ட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சொல்யூஷன் இருக்கு நம்மக்கிட்ட.
ஸோ அதே இது ஏஆர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு அந்த டிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் கலெக்ஷன். ஓகே ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நமக்கு இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலை. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் மெமோ லைனு. இல்லாட்டி நீங்கள் இந்த கேஸ் கூட எடுத்துக்கலாமே. ஸோ இப்போது நமக்கு அந்த கோர் ஒன்று பார்த்தோம், நான் கோர் ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த நான் கோரில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்துட்டு 5% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது இன்னொரு கேஸ்ல 90% இருக்கு. ஸோ இந்த 90% நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு டாக்ஸ் தேவையில்லை, இந்த 10%க்கு தான் தேவை. அப்போ நம்ம டைம் கன்சியூமிங் எடுத்து நம்ம அந்த டிசிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்றதுக்கு பதிலா சிம்பிளா நம்ம மெமோ லைன்ல ஆட் பண்ணிடலாம். ஓகே, மெமோ லைன்ல சிம்பிளா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஹெட்டர் இன்ஃபர்ம் அது ஏபிஎல் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இதில் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபைன் ஃபைன். இல்லை இல்லை, இது வந்துட்டு லைன் இன்ஃபர்மேஷன். ஸோ லைன் இன்ஃபர்மேஷன், ஆமாம், ஹெட்டர் இப்போ கொடுத்துருவோம். ஸோ ஹெட்டருக்கு அப்புறம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு நார்மல் இன்வென்ட்ரி ஐட்டமு, இன்னொன்று வந்துட்டு நான் இன்வென்ட்ரி ஐட்டமு. ஸோ இன்வென்ட்ரி ஐட்டம்னா வந்துட்டு ஐட்டம் வந்துட்டு நம்மளோட இன்வென்ட்ரியில் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு நான் இன்வென்ட்ரி ஐட்டம். சோ அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம மெமோ லைனா கிரியேட் பண்றோம் இங்க. ஓகே, சோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலா எடுத்து காட்டினேன் சப்போர்ட்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வராது. ஓகேங்களா. சோ இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் இருக்கும். இந்த என்ன சொல்றது, இந்த சார்ஜஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே, இத்தனை இருக்கு ப்ரோ, இத்தனை டைப் இருக்கு ப்ரோ, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா? அதுதாங்க, ரெக்கரன் போகிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது, ஒன்று ரெண்டு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனுக்கு வைக்கலாம் மேக்ஸிமம், இல்லாட்டி ஃபினான்ஷியல் சார்ஜஸ் இல்லாட்டி ஃப்ரைட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம் நம்ம. ஓகே, மோஸ்ட்லி இது ஃப்ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃப்ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். ஓகே, ஓகேங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மெமோ லைன். ஃபைன் ஃபைன், ஓகேங்களா. ஸோ அதுதான் மெமோ லைனு. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் டாக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சைட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி டாக்ஸஸோட கான்ஃபிகரேஷன் கொடுக்கலாம், இல்லை டிரான்சாக்ஷன் டைப்பு, சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், அப்புறம் இப்போ நம்ம பார்த்த மெமோ லைனு அது கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் கொடுக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைட் கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர் சைட்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிக்இன் பண்ணிக்கும். ஓகே, ஓகேங்களா. ஸோ இதே இது நான் இதில் எந்த வேல்யூமே செலக்ட் பண்ணல அப்படின்னா கான்ஸ்டன்ட்டா கொடுத்துக்கலாம். சோ கான்ஸ்டன்ட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் எப்பவுமே ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கு. ஓகே, நான் டாக்ஸோட அக்கவுண்ட் வந்துட்டு டிரைவ் பண்ணனும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு இதாதான் இருக்கும். ஓகே, ஓகேங்களா. ஓகே, சோ அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுல ஏதாச்சும் டவுட்டுங்களா? இல்ல ப்ரோ, இது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல, இப்போ இது இப்போ யூஎஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது டிஃபரன்சியேஷன் இருக்கும்ல ப்ரோ, டிஃபரெண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்லாம் இருக்கும்ல. அது எப்படி இதுல செப்பரேட் பண்ண முடியுமா? இல்ல நான் கேட்கற டவுட் என்னன்னா, இப்போ இந்தியன் ப்ராசஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஃபுல்லாவே ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் ஆகும், இல்ல ஐஜிஎஸ்டி பிரியும். அந்த மாதிரி ஸ்பிளிட் அப்புக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரே டாக்ஸ் தானா இல்ல அதுவும் ஸ்பிளிட் அப் என்ன காட்டுவோமா? இல்ல அந்த கேஸ்க்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ செலக்ட் பண்ண மாட்டோம்.
இந்த டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாக்ஸோட கான்ஃபிகரேஷன் கொடுத்துருவோம். ஸோ அங்க நம்ம ஜிஎஸ்டி இருக்கு பாத்தீங்களா, ஜிஎஸ்டிக்கு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒர்க் ஃபினான்சியல்ஸ் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு சிஸ்டம் பிக் பண்ணிக்கும். ஸோ அந்த கேஸ்ல நமக்கு ஒரு அக்கௌண்டா இருக்காது, நமக்கு சிஜிஎஸ்டிக்கு தனியா இருக்கும், எஸ்ஜிஎஸ்டிக்கு தனியா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு காம்பனன்ட் வரும். ஸோ ஒன்னு வந்துட்டு இன்டர்ஸ்டேட், இன்னொன்னு வந்துட்டு இன்ட்ராஸ்டேட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ இன்டர்ஸ்டேட் வந்துட்டு, அதாவது சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணும் பேசிக்கா. ஸோ எப்படி வந்துட்டு சிஸ்டம் டிரைவ் பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னோட ஆப்ரேட்டிங் யூனிட் வந்துட்டு சென்னையில இருக்கு, பட் வேற சப்ளையர் பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சின்ஸ் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் சப்ளையர் அண்ட் நம்மளோட ஆஃபீஸ், இந்த கேஸ்ல இது வந்துட்டு இன்டர் டிரான்சாக்சனா எடுத்துக்கும். ஸோ இந்த கேஸ்ல ஐஜிஎஸ்டி, ஐ மீன் ஜிஎஸ்டி வந்துட்டு ஐஜிஎஸ்டி ஆயிடும். ஓகேவா? ஸோ இதே இது சென்னையில வந்துட்டு ஒரு அம்பத்தூர்ல ஒரு சப்ளையர் இருக்காரு, அவர் வந்துட்டு எனக்கு சப்ளை பண்றாரு அப்படின்னா இன்டர் ஸ்டேட், ஐ மீன் இன்ட்ரா ஸ்டேட் ஆயிடும். சோ இந்த கேஸ்ல சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். ஓகே 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 ப்ரோ. ஓகேங்களா? சோ இது எங்க இருந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட அந்த ஆரக்கிள் ஃபைனான்சியல் ஃபார் இந்தியால தனித்தனியா கொடுத்துருப்பேன். இதுதான் ரெஜிம், இது ஜிஎஸ்டி ரெஜிம். சோ இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் கீழே இதெல்லாம் தான் டாக்ஸ் டைப். சோ இதுதான் டாக்ஸ் ரேட். சோ டாக்ஸ் டைப்ல நான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி யுஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா 9%, 5% இது எல்லாமே வந்துட்டு அதுல கிளாசிஃபை பண்ணிப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் டிஃபால்ட் ரூல் எல்லாமே செட் பண்ணிடுவேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் டாக்ஸ் எஸ்என் கொடுக்கறனால அந்த ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கும். ஓகே 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 ஓகேங்களா? ஸோ அதுதான் டாக்ஸ். ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு ஆட்டோ அக்கௌண்டிங்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது இருக்கும், அதாவது ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல அந்த ஆட்டோ அக்கௌண்டிங் எதுக்காக. ஆக்சுவலா என்னன்னா அந்த ஏபில இருக்க மாதிரி தான், பட் ஏஆர்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. வேற ஒன்றும் அதே சேம் கான்செப்ட் தான், ஆனா என்ன இதுல வேற மாதிரி நம்ம கான்ஃபிளிக்ட் பண்ணோம் அவ்வளவுதான். ஆமா ஆமா கரெக்ட். இப்போ இது எக்ஸாக்டா உங்களுக்கு மேட்ச் பண்ணணும் இங்கே இந்த ஆட்டோ அக்கவுண்டிங். சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்களா ஏபில. ஆமா ஆமா ப்ரோ. சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் காம்பினேஷன் வந்துட்டு ஜென்ரேட் ஆகணும்னு வைங்களேன். சோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு நம்ம சப்ளையருக்கு அட்டாச் பண்ணிப்போம் பாத்தீங்களா அது. ஆமா. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் கோட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆட்டோ அக்கௌண்டிங் வந்துட்டு செட் பண்ணிப்போம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு எக்ஸாக்டா ஆட்டோ அக்கௌண்டிங் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ சிமிலர்லி இங்க வந்துட்டு அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும், ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே ஓகே ஓகேங்களா? எடுக்கிறேன் என்ன கஸ்டமைசேஷன் வேணா பண்ணிக்கலாம். அதாவது ஒரு செட் ஆஃப் இது இருக்கு உங்களுக்கு ரூல்ஸ், அந்த செட்டப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா லோட் பண்ண முடியாது. சோ அதை தவிர்த்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் செட் ஆயிடுச்சு, அதாவது மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு அட்டைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இபிஎஸ் பிளாட்ஃபார்முக்குலாம் நம்ம என்ட்ரு ஆகணும்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஸோ டைரக்டா வந்துட்டு இது பண்ணலாங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ மினிமம் 3-4 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு இதாகும். ஸோ அதே இது கிளவுடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி நியூ.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு கன்சல்டன்ஸ் அதிகமா இல்ல. ஏன் அப்படின்னா இது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு வந்து, இது கிளவுட் ஆனாலும் யாருக்குமே வந்துட்டு அவ்வளவா தெரியல, கன்சல்டன்ஸ் ரொம்ப கம்மி. அது ஒண்ணு. ஆமா, இப்பதான் வந்துட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இபிஎஸ்ல இருந்து இதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சோ கன்சல்டன்ஸ் வந்துட்டு டிமாண்ட் இருக்கனால ஃப்ரெஷர்ஸ் கூட இவங்க எடுத்துறாங்க வந்துட்டு கிளவுடுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, அதுலயே வந்துட்டு அவங்க ட்ரெயின் பண்ணி சர்டிபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. சர்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். சோ அது அவங்க எடுத்துக்கிறாங்க, ஃப்ரெஷரா எடுத்துட்டு அதுல இருந்து ப்ராஜெக்ட்டுக்கு போட்டு அப்படியே இது பில்டிங் பண்ணிக்கிறாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஐ மீன் கிளவுட். இல்ல ப்ரோ, நான் அதான் நான் கிளவுட் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் எல்லாம் கொஞ்சம் பாத்துங்க ப்ரோ. ஏதாவது வேகன்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. கிளவுட் முடிச்சிட்ட பிறகு சொல்றேன். சரி சரி, ஓகே. இல்ல உங்க சைட்ல இருந்து ஜஸ்ட் ரெஃபர் இல்ல, ஏதாவது ஓபனிங் இருந்தா கூட சொல்லுங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா அட்டெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டு கிளவுட் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்றேன் ப்ரோ. சரி சரிங்க, ஓகே. ஓகே ப்ரோ. சோ நாளைக்குங்க எப்போ இது பண்ணலாங்க? நாளைக்கு ஈவினிங் ப்ரோ. ஈவினிங்களா? ஓகே ஓகேங்க, ஓகே. என்ன என்ன நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்ல? இல்ல டைமிங் யோசிக்கிறேன், கிளாஸ் இருக்கு. டைமிங் சேஞ்ச் பண்ணி 8 o'clock ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகேங்க, ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ம், ஓகே.